வணக்கம். ஸோ கலிகேசம் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் கேட்டப்பவே வந்து எனக்கு கிடைச்சது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் வைப் தான். ஸோ ஆஸ் அ டீம் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு படம் நல்லபடியாக வெளிவரணும்னா அதுக்கு ஒரு நல்ல டீம் தான் தேவை. ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு நல்ல டீம் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டு நல்லபடியாக இந்த படத்தை பண்ணணும்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு ஜீவானி சார் ஹூ பிலீவ்ட் இன் மீ அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மூவியில் எல்லா சாங்ஸுமே செம்மையாக இருக்குது. பட் பர்சனலாக நான் கனெக்ட் ஆனது வந்து அந்த அப்பா சாங் தான். ஸோ எங்கேயோ ஒரு விதத்தில் ரியல் லைஃப்லேயும் அதுதான் பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மூவி வந்து நல்லபடியாக வெளியே வரும். ஸோ ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும். ஸோ அது நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ நன்றி. தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள்ஸ். இதை வந்து ஆயத்தில் வராங்க சொல்கிறேன். நான் சொல்லிதான் ஆகணும். ஒவ்வொரு அப்பாவுக்கு தான் தெரியும் அவருடைய வழி என்னன்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன், தாயின் பெருமை தாய் சொல்ல சொல்ல தெரியும், தந்தையின் பெருமை அவன் சென்ற பின் தான் தெரியும் சொல்லிட்டு. என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எழும்பி அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்பா சொல்லு ஒன்று அப்பான்னு சொல்லிச்சு. என் பையனா முதல்ல அப்பா நான் சொன்னான். இது சாதனை கிடையாது, இது ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி மட்டும்தான். இது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். இந்த படத்தை இதை நான் சொல்ல போறேன், என்ன ஒரு அப்பாவுடைய வழி என்னன்னு சொல்லி சொல்ல போறேன். ஆனால் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கடவுளாகிட்டு பிரயோஜனம் இல்லையா? இருக்கும்போது நம்ம அது சந்தோஷம் அனுபவிக்கணும் இல்லையா? ஓகே, நான் நல்ல நேரம் நார்மலாக பார்க்கறது இல்லை. ஸோ நம்ம எம்ஆர்எஸ் சார் வந்து சொன்னார் பத்திரிக்கை நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ தினம் பேசிட்டு இருந்தோம். நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு விளக்கை கொளுத்தி வச்சுட்டு இதனுடைய துவக்க விழாவை வந்து அறிவிச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த விளக்க மட்டும் ஏன்னா 10:35 ஆயிடுச்சு, 10:40 ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரிய ஒன்று கொளுத்திடலாம். நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் இந்த மியூசிக் அந்த பாட்டை போட்டவருடைய வழி. அந்த பாட்டை மட்டும் போட்டுட்டு தான் நான் வந்து அடுத்து சார்கிட்ட பேசணும் வேலையை அழைப்பேன். அதனால அந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். பேசுவோம் மொபைல். ஓகே,